மேல் திருவேங்கடநாதபுரம் பெருமாள் கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தென் திருப்பதி என அழைக்கப்படும் மேல திருவேங்கடநாதபுரம் வெங்கடாச்சலபதி கோவில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் டாக்டர் வைகுண்டராமன் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து கோஷங்கள் முழங்க ரதவீதிகள் வழியாக பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மாதிதா இந்து கல்லூரி செயலர் செல்லையா, ஆடிட்டர் ஸ்ரீதர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இன்று ஞாயிறு 24/4/2022 நெல்லையை அடுத்த மேல திருவேங்கடநாதபுரம் இங்கு சித்திரை பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 10ஆம் நாளானது மிகச்சிறப்பாக தேரோட்டம் நடைபெற்றது. அந்த காலத்தில் இது பூம்புகார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தயாரிக்கப்பட்டது. மிகவும் வேலைப்பாடுகள் கூடியது. இந்த தேர் ரதவீதிக்கு தகுந்தாற்போல் மிக அற்புதமாக அந்த காலத்திலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான வேலைப்பாடுகள் கொண்ட அந்த தேர் இன்று அந்த தேரோட்டத்தை காண எல்லோரும் திரண்டிருந்தது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நெல்லையை பொறுத்த மட்டில் இதை திருப்பதி என்று நான் சொல்லலாம். தென் திருப்பதி என்றுதான் இந்த செயலில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பௌர்ணமி தோறும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்காணி கோயிலில் வந்து கிரிவலம் நடந்து கொண்டு மிகச்சிறப்பாக கிரிவலம் நடந்து கொண்டிருக்கிறது. அது காலகஸ்தி என்றும் இது தென் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. திருநெல்வேலிக்கு மிகப்பெரிய சிறப்பு. இன்று இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்வது மிக மனநிறைவும் மிக அருமையாகவும் உள்ளது. திருநெல்வேலியை பொறுத்தமட்டும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை இரண்டுமே இரட்டை நகரங்கள். அங்கே மாசியில் ஆரம்பிக்கும் திருவிழா, மாசியில் ராமசாமி கோயிலில் மாசி திருவிழா, பங்குனியில் ராஜகோபால் அழகிய மன்னார் ராஜகோபால சாமி பிரம்மோற்சவம், பின் சித்திரையில் திரிபுராந்திரீஸ்வரர் கோவில், அதற்கு பின்னால் இங்கே திருவேங்கடநாதபுரத்தில் சித்திரை பிரம்மோற்சவம் மிகச் சிறப்பாக நடந்து இந்த தேரோட்டம் நடந்திருப்பது மிக முக்கியமானது என்று நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளேன். செல்லையா மாதிதா இந்து கல்லூரியின் செயலாளர். தென் திருப்பதி என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி டவுன்லேருந்து 6 கிலோமீட்டரில் தென்திருப்பதி என்கிறக்கூடிய மேல திருவேங்கடநாதபுரத்தில் எவ்வரிடமும் சித்திர மாதம் திருவோ நட்சத்திர தேர் ரத உற்சவம் பண்ணும்படியாக, அதற்கு முன்னால் ஏகாதச உற்சவம் 11 நாள் பிரம்மோற்சவம் நடப்பது வழக்கம். அதே போல் இந்த வருடம் வெகு விமரிசையாக ஆரம்பிக்கப்பட்டு நிர்வாகத்தினாலேயும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பினாலேயும் தென் திருப்பதி திருவேங்கடமுடையான் கைங்கரிய சபா ட்ரஸ்ட் அதனுடைய ஒத்துழைப்பினாலேயும் எல்லாருடைய பங்களிப்பினாலேயும் இந்த வருஷம் பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடந்து அதுக்கு மிகச்சிறப்பான ஒரு உற்சவம் இந்த 10ஆம் நாள் திருத்தேர் உற்சவம். இந்த 10ஆம் நாள் திருத்தேர் உற்சவம் இப்போது சீனிவாச பெருமாள் சீதையை பூதையை விட அலமேல்மங்கை தாயார் சேர்ந்து திருவீதி எழுந்தரடி வந்து இறங்கி ரொம்ப சிறப்பாக அந்த திருவிழா நடந்தது. தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. அடுத்தால சப்தாபர்ணம் சொல்லக்கூடிய பெருமாள் 4 பேரும் சந்திரபுரவையில் விதவிதமான ஒரு வர்ணங்கள் உடைய ஒரு மாலைகளை சாத்தி ஏழு விதமான வர்ணங்களுடைய மாலையை சாத்தி கொண்டு கோல்மேடு பிரவேசமாகி திருக்கோயிலுக்கு உள்ள ஒருவர் ரொம்ப விசேஷமான சந்திரயந்திரம். எல்லா மக்களும் இன்புட்டு இருக்க திருவேங்கடமுடைய எல்லா வல்ல திருவேங்கடமுடையான திருவடி தொழுது பிரார்த்தனை செய்கிறேன். ஸ்ரீ அக்காந்தாய கல்யாண தேன் தேர்த்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கள லோகாத்தமத்தாத்ரிஞ்ஞாபவந்து பூமி நீலா சமித ஸ்ரீ வேங்கடேச பரபிரமணே நமஹ. நான் திருவனந்தபுரத்தில் ஆடிட்டராக இருக்கேன். தென் திருப்பதி
திருவேங்கடநாதபுரம் டெம்பிள் ட்ரஸ்ட்டுக்கு நான் மேனேஜிங் ட்ரஸ்டியாக பிரசிடெண்டாக இருக்கேன். இங்கே கூட எஸ்விஎஸ் மணியன், தினமலர் ஸ்ரீனிவாசன் இவா எல்லாரையும் கூட இருந்து இந்த ட்ரஸ்ட்டு நடக்கிறதுக்கும் ட்ரஸ்டால் கோவிலுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கா. 2 வருஷமாக கொரோனா காரணத்தினால திருநாள் விமர்சையாக நடத்த முடியல. போன வருஷம் இதுக்கு பரிகாரம் பண்ணிட்டும் அது அவ்வளோ நல்லா நடத்த முடியல. இந்த வருஷம் பரிகாரம் பண்ணி ரொம்ப நல்லா நடந்தது. இன்றைக்கி தேர் உற்சவம் ரொம்ப நல்லா நடந்து எக்கச்சக்கமான கூட்டம், ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா நடத்தி எல்லாருக்கும் சந்தோஷமும் ஆ திருவேங்கடமுடையானோட அனுகிரகமும் எல்லாருக்கும் பெருமாளால் இன்றைக்கி கிடைக்கப்பெற்றது. எங்களுக்கு எல்லாருக்கும் இது எல்லா வருஷமும் நல்ல மேல்மேலும் நல்ல நடக்கிறதுக்கும் கூடிய சீக்கிரமே கும்பாபிஷேகம் நடத்துறதுக்குள்ள ஆரம்ப முகூர்த்தங்களும் நடத்திட்டு இருக்கோம். அதுவும் கூட நடந்து நடக்கிறதுக்கு தேரும் சின்ன தேராக இந்த தரம் இழுத்தோம். அடுத்த வருஷத்துக்குள்ள திருப்பதி சின்னஜியை சாதித்த மாதிரி பெரிய தேர் இந்த ஊரில் உண்டாயிருந்தது போல் ஒரு பெரிய தேரும் எல்லார்ட கைங்கரியமும் வாங்கி நடத்தி அடுத்த வருஷம் தேர் பெரிய தேரில் நடத்துறதுக்கு பெருமாளர்களோட அனுகிரகத்தை முன்னிட்டு வேண்டிட்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் இந்த கோவிலில் வந்து இந்த கோவில் பெருமாளோட அனுகிரகத்தை வாங்கிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா அகோவிந்தாக. மேலத்திருவேங்கடநாதபுரம் என்ற திருநாங்கோவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். எங்களுக்கு வந்து நான் அருகாமையில் உள்ள கோபால் சுந்தரம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் வந்து அர்ச்சகராக இருக்கேன். எங்களுக்கு குலதெய்வம் வந்து இவர் தான், வெங்கடமுடையான் தான். அடிக்கடி எல்லா வைபவங்களுக்கும் கூட வந்து பெருமாளுக்கும் எல்லாம் கூட இருந்து எல்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி தேர் வந்து ஃபங்க்ஷன் நடக்கிறது ரொம்ப மிகு விமர்சையாக. காலையில் திருமந்தனம், சாயங்காலம் வந்து தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. நாளைய தினம் புஷ்ப பல்லாக்கு நடந்து தீர்த்தவாரி நடைபெற இருக்கிறது. பெருமாள் அனைத்து பக்தகோடிகளும் இத்திருத்தலத்திற்கு நேரில் வந்து பெருமாளுடைய அனுகிரகம் பொய்யுமாறு எல்லாம் உள்ள பெருமாளுடைய திருவுருளை வேண்டி நிறைவு செய்கிறேன். கச்சநல்லூர் வெங்கடாஜல பட்டாச்சாரியார், லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மே ஸ்ரீமத் விகிணத பூயா நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம். திருவேங்கடமுடையான் ஸ்ரீ சீனிவாசன் எல்லோருக்கும் மலைமையில் இருந்து அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்னாருடைய பிரம்மோற்சவம் சித்திரை திரவணத்திலே தேர் பொதுமக்களால் ஏக விமர்சையாக இன்று நடைபெற்று பெருமாள் இப்பொழுது சப்தாரத்துக்கு வெளியே போகிறார். இந்த தேரை பொதுமக்களாகிய நீங்கள் பெரிய தேருக்கு ஏற்பாடு பண்ணி அடுத்த வாரத்தில் உங்களுடைய அனுகிரகத்துடனும் பெருமாள் ஆசீர்வாதத்துடன் நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் சேவமாக இருக்க பகவான் வெங்கடாஜலபதி துணை இருப்பார். நீண்ட ஆயுளோடும் வித்யாவசிய கடாசத்தோடும் கல்வி அபிவிருத்தியோடும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஆரோக்கியத்தையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி கொடுப்பார். எல்லா மக்களும் ஜெய் ஸ்ரீ சிவன் நாராயணன். ஸ்ரீ அத்காந்தாய கல்யாண வேதுகாயன் மேற்றாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீவாசாய மங்களம்.